ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழருவி கிச்சன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சோயா மீட் குழம்பு தான் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ வாங்கோ எப்படி செய்யறன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோயா மீட் கறி செய்கிறதுக்கு நான் இந்த லங்கா சோய் தான் இன்றைக்கு எடுத்துருக்கிறேன். இதில் தான் இன்றைக்கு நான் இந்த கறி செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த லங்கா சோயை எடுத்து நாங்கள் வந்து அரை மணத்தியாலம் நார்மல் தண்ணீரில், குளிர் தண்ணி, அதாவது ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறி வந்துட்டுது. இப்போ வந்து நல்லா இதை தண்ணி இல்லாமலுக்கு இறுக்கமாக புளிஞ்செடுப்போம். எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு நீங்கள் தண்ணி இல்லாமல் புளிஞ்செடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் புளிஞ்செடுத்துட்டோம். நான் இப்படியே சமைக்க போகிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா விருப்பமெண்டா நீங்கள் ரெண்டாக வெட்டி கொள்ளலாம். இப்போ வந்து அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் வந்து நடுகா ஜூஸ் பண்ணுற மாதிரி நல்லெண்ணெய் தான் இன்றைக்கு பாவிக்க போகிறேன். நல்லெண்ணெய் கொதித்த உடனே அதுக்குள்ள வந்து கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு கொஞ்சமாக வெடித்து வர இதில் வந்து பெருஞ்சீரகம் போட போகிறோம். நார்மலாக சிக்கன் கறி, மட்டன் கறி அதில் வைக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கு இந்த சோயா மீட் கறியை வந்து நல்ல இறுக்கமாக சிக்கன் கறியை வைக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வைக்க போகிறேன். இப்போ வந்து இதுக்குள்ளே நான் நார்மலாக சிக்கன் கறிக்கு நாங்கள் சேர்க்குற மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு இலக்காய், ரெண்டு கிராம்பு அதையும் போட்டு இதுக்குள்ளே நாங்கள் நல்லா வதக்க போகிறோம். இப்போ இப்படி வச்சிங்களுன்னு சொல்லி பார்த்தீங்களா, மரக்கறி நேரத்தில் வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பம்பா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதுக்குள்ளே போட்டு வதக்க போகிறோம். இது வந்து கொஞ்சமாக வதங்கி வர நேரத்தில் நல்லா கருவேப்பிலையும் வந்து கிள்ளி போட்டு கொள்ளுங்கோ. கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வர நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதில் டேஸ்ட் விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் தனித்தனியை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இஞ்சியையும் உள்ளியையும் தனித்தனியை சின்ன சின்ன நான் வெட்டி போட்டு சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது தான் சேர்க்குறேன். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் கொஞ்சமாக வறுத்துட்டு இதுக்குள்ள நான் ரெண்டு தக்காளி பழம் இப்போ எடுத்து சின்ன சின்ன நான் வெட்டி வச்சுக்கிறேன். அப்போ இந்த தக்காளி பழத்தையும் வந்து இதுக்கு வந்து போட்டு ஆட் பண்ண போகிறோம். தக்காளி பழம் வந்து நல்லா தோல் கலர்ற மாதிரி அளவுக்கு வதங்கினா காணும். தக்காளி பழம் விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் ரெடிமேடாக டொமேட்டோ பூரியும் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அந்த பியூரி வந்து நீங்கள் சேர்க்கைக்குள்ள வந்து அதுவும் நல்ல ஒரு உங்களுக்கு டேஸ்ட்டை தரும். சில பேருக்கு வந்து அந்த தக்காளி பழத்தின தோல் கறிக்குள்ளே கிடக்கிறது வந்து பிடிக்காது. அப்படியான ஆக்கள் வந்து நீங்கள் வேணுமெண்டா டொமேட்டோ பியூரி வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நாங்கள் நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற சோயா மீட்டை வந்து இதுக்குள்ளே போட போகிறோம். இதை போட்டு நல்லா பிரட்டி அடுங்கோ. அந்த எண்ணெய், தக்காளி பழம், அந்த இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி பழம், தண்ணி, அந்த கிரேவியில் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துட்டு அடுப்பை குறைச்சி விட்டுட்டு நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 minutes ஆகுது. நாங்கள் இதை அப்படியே சிம்மில் வச்சு வதங்குற அளவுக்கு விட போகிறோம். இப்போ வந்து இந்த கறிக்கு தேவையான உப்பையும் வந்து நீங்கள் இப்போயே சேர்த்துக்கொள்ளுங்கோ. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து சேர்ந்து வரும். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிட்டு நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுட்டு நீங்கள் வதங்க விட போகிறீங்க. இப்போ அந்த மூடியை திறந்து பார்த்துருவோம். ஸோ அந்த நீராவிலும் தக்காளி பழத்தினத்த தண்ணி மற்றது சோயா மீட்டில் ஏற்கனவே நாங்கள் உலாத்து தான் புளிஞ்ச இருந்தாலும் ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 6 minutes வந்து நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ வந்து இதை வந்து நல்லா திருப்ப ஒரு கலரி விட்டுட்டு இப்போ வந்து இந்த கறிக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் நீங்கள் போட்டிங்கன்னா கறி வந்து நல்லா தடித்து வரும். அதே நேரம் உங்களுக்கு உரைப்பும் வந்து தெரியாது. அதுக்காக தான் எக்ஸ்ட்ராவாக மஞ்சள் தூள் சேர்க்கிறது. மஞ்சள் தூள் மிளகாத்தூளுக்குள்ளே இருக்கிற மஞ்சளே காணுமென்று நினைக்கிறவங்க வந்து நீங்கள் மஞ்சள் தூள் போடாமலே நீங்கள் சமைச்சு கொள்ளலாம். இப்போ வந்து நான் நார்மலாக வீட்டில் ஜூஸ் பண்ணுற கறி பவுடர் தான் போட்டிருக்கிறேன். என் உரைப்புக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உரைப்புக்கேற்ற மாதிரி கூடி குறைச்சி கொள்ளலாம். நல்லா இந்த மஞ்சளையும் மிளகாத்தூளையும் வந்து நல்லா பிரட்டி போட்டு திருப்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மிளகாவுக்கு அடங்குற அளவுக்கு மூடி அவிய விடுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே
அந்த மிளகாயெல்லாம் வந்து கோட்டாகி அவிஞ்சு வந்துட்டது. இப்போ வந்து நல்லா ஒரு எலுமிச்சை பழம் சைஸில் எடுத்து புளி எடுத்து அதை வந்து கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ. அந்த புளி தண்ணியில் தான் இப்போ அவிய விட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன் இல்லை, இந்த புளி தண்ணியிலேயே வந்து நாங்கள் அவிச்செடுக்க போகிறோம். உங்களுக்கு பிரட்டல் இல்லாமல் கொஞ்சம் குழம்பா வேணும்ன்றா நினைக்கிறாக்கள் நீங்கள் வந்து தாராளமாக தண்ணி சேர்த்து கொள்ளலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கு தேங்காய் பால் பவுடரில் தான் கரைச்சி விடுறேன். ஸோ 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் பவுடர் எடுத்து அதை வந்து சுடு தண்ணியில் கரைச்சி இப்போ வந்து அதையும் சேர்க்குறேன். ஸோ எனக்கு தேவையான கிரேவின்ற அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களோட பிரட்டல் இல்லாமல் கிரேவியாக கொஞ்சம் பேர் வேணுமெண்டா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பால் விட்டா பிறகும் புளி விட்டா பிறகும் ஒரு கமூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் அவிய விடுங்க. அப்போ தான் இந்த புளி வெக்கையும் பாலும் வந்து நல்லா கொதிச்சு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கண்டா மூடியை திறந்து பார்த்தனன்னு சொல்லி சொன்னால் நல்லாவே வத்தி நல்ல வடிவாக அவிஞ்சு வந்திருக்குது. உண்மையாக வாசனைண்டா சும்மா தூக்கலாக இருக்குது. உண்மையாக அந்த ரச்சி கறிகள் சாப்பிட்ற அளவு அந்த டேஸ்ட் தான் அந்த வாசம்தான் வருது. ஸோ இப்போ கடைசியாக வந்து நான் ரச்சி கறிகளுக்கு போடுற மாதிரி அந்த மசாலா சேர்க்க போகிறேன். அதாவது சரக்குத்தூள், அது வந்து தனியாக பெருஞ்சீரகமும் ஏலக்காயும் 4 ஏலக்காயும் போட்டு மட்டுமே அடித்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு நாங்கள் இப்போ இறக்கி போட்டு நீங்கள் வேணும்னா தனியாக பெருஞ்சீரகத்தூள் மட்டும் போட்டு இறக்கி கொள்ளலாம். ஸோ இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி எடுத்தோம்னா கமகமண்டு எங்களுக்கு சோயா மீட் கறி வந்து ரெடி ஆகிடும். நார்மலாக வைக்கிறத விட இப்படி வச்சு பாருங்கோ, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக சோறுக்கு புட்டுக்கெல்லாம் வந்து தனியாக இந்த கறியோடு மட்டுமே சாப்பிடலாம். கடைசியாக வந்து நான் வந்து இதுக்கு தாளித்து போடுறேன். பெருஞ்சீரகம் வெங்காயம் சித்த மிளகாய் மட்டுமே போட்டு தாளித்து போட்டுருக்குறேன், கருவேப்பிலையும் போட்டு. நீங்களும் உடம்புடா தாளித்து கொட்டுங்கோ, இல்லாட்டிகளும் அப்படியே சாப்பிட்டாலும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ எங்களுக்கு தேவையான இந்த சோயா மீட் கறி ரெடி ஆகிட்டுது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் காண்ற வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.